வணக்கம். இப்போ நாம க்ரூடாக இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 6. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:00 மேலே, இப்போ 12:37 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கண்டினியூஸ் டவுனில் இறங்குச்சு, ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அந்த பிரேக் அவுட்னால நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாக இல்லை ஒரு 12 PM மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் கிடைக்குது அப்படின்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 9264 செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு செல் கால் வந்திருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் வச்சிருக்கோம். ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதுவே அந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்கும். அந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு டக்குன்னு அது ஒரு காலாக ஜென்ரேட் பண்ணும். பை ட்ரெண்ட் பை கால் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ செல் ட்ரெண்ட் இப்போ நமக்கு வந்திருக்கு, அதனால் இப்போ நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதுவே அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எயின் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக கிடைக்கும். இப்போதைக்கு பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 1 minute முடிஞ்சு செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒரு 2 minutes பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு 16 point கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 9248 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுதான் அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 ஆகுது. நம்ம கிடைச்ச செல் கால் ஆக்சுவலி ரெக்கவரி ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு 1 hour ஆக போகுது. ஸோ ஆஃப்டர் 1 hour இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு இப்போ பை காலாக வந்து காட்டுது. பட் நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து டச் ஆகலை, அதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது. ஒரு 16 point பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம கிடைச்ச செல் கால் இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஓவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.